தமிழகத்தில் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மற்றும் குமரியில் கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நெல்லை மற்றும் குமரியில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினத்துல தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறது தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்துல திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்துல 25 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை எந்தெந்த இடங்கள் பார்த்தோம்? நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய 25 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்துல 19 மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாள் 10 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தெற்கு வங்கக்கடல் பகுதியில வரும் வாரத்துல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு நேற்றைய தினம் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல தொடங்கியிருந்தாலும் கூட நவம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு இந்த வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடையும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும், 25 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். ஷாம், தமிழகத்தில் இரண்டு மாவட்டங்களுக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மற்றும் குமரி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாளை 19 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆரஞ்ச் அலர்ட் குமரி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், பெரம்பலூர், கடலூரில் இன்று கனமழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம் கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.